சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஐர்லாந்து தமிழ் கிச்சனில் என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய பாம்பே அல்வா, இருட்டுக்கடை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பாம்பே அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிற அல்வாவை பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த அல்வாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு டைமாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளை வச்சு நீங்கள் இந்த அல்வா செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த பாம்பே அல்வாவை புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய அல்வாவை நீங்கள் ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சர்வ் பண்ணும்போது இதனோட மனமும் டேஸ்ட்டும் மாறாமல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ ரொம்பவும் சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பாம்பே அல்வா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்ன என்னன்னு பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு தேவையானது இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. இது சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 125 grams அளவில் இருக்குங்க. அதனோடவே சக்கரை எடுத்திருக்கேங்க. சக்கரை பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அளந்து எடுக்கிறீங்களோ 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கோங்க. நெய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 tablespoons அளவுக்கு நீங்கள் நம்மளுடைய அல்வாவில் சேர்த்திக்கோங்க. ஸோ அது இங்கே நான் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அல்வாவில் சேர்த்ததுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க. ஸோ 2-3 tablespoons அளவுக்கு முந்திரி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 tablespoons அளவுக்கு பிஸ்தா, ஒரு 2-3 tablespoons அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க. இதனோட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜாதிக்காயை வந்து பொடி பண்ணி சேர்த்திக்க போகிறேங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூளும் கூட சேர்த்திக்கோங்க. லெமன் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 1/2 lemon மட்டும் நம்ம ஜூஸ் பண்ணி இதனோட சேர்த்திக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பவுலை ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பவுலில் சேர்த்திடலாங்க. ஸோ 1 கப் நான் எடுத்திருந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாம அருமையா நம்ம கரைச்சி எடுத்துடலாங்க. நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம அருமையா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பவுலை ரெடி பண்ணியிருக்கேங்க. இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து அந்த நெய்யை வந்து நல்லா ஈவனாக நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய அல்வாவை நம்ம காய்ச்சி எடுத்து ஊற்றி வைக்கிறக்காக இந்த பவுலை நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக நீங்கள் உங்களோட கீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நம்மளுடைய கீயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு அடிகனமான பேனை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருந்தேங்க. இதில் 3 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்திக்கிறேங்க. 3 கப் அளவுக்கு சுகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குங்க. அதனால நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தியாச்சுங்க. இந்த கப்பில் சுகரை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ 3 கப் அளவுக்கு சுகருக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குங்க. ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துக்கிட்ட சர்க்கரையை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சர்க்கரையை மட்டும் நீங்கள் நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு கொதிக்கணுங்க. பாம்பே அல்வாவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளை வச்சு நீங்கள் செய்யும் போது இந்த பாம்பே அல்வா ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருந்தேங்க. இதே கப்பில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தும் போது அது நம்மளுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குங்க. இப்போ இந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சுங்க.
உங்களோட கார்ன்ஃப்ளவர் மாவை கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டான டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது உங்களோட அல்வா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. நம்மளோட சக்கரை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஜாதிக்காயை நம்ம பொடி பண்ணி சேர்த்திக்கலாங்க. ஜாதிக்காய் தூள் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அதனோட மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஜாதிக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் அப்படியே அதை டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஜாதிக்காய் பொடி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சேர்த்துக்கிட்ட சர்க்கரையை வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்தா போதுமானதா இருக்குங்க. இப்ப பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட சர்க்கரை எல்லாமே நம்மளுக்கு அருமையா கரைஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம சேர்த்திருந்த சர்க்கரை நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க நம்மளோட சர்க்கரை வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 lemon நம்ம இதுல ஜூஸ் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சோ இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. அந்த புளிப்பு தன்மை நம்மளுக்கு அந்த அல்வால பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. சோ அதனால ஒரு 1 tablespoon அளவுக்கு நீங்க லெமன் ஜூஸை இப்போ இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திக்கோங்க. 1 tablespoon அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்தியாச்சுங்க. இதையும் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1 tablespoon அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கீ சேர்த்திக்கலாங்க. அதையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முதலையே மிக்ஸ் பண்ணி வச்சதுனால உங்களோட கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே கீழே படிஞ்சிருங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதையை இது கூட சேர்த்திக்கோங்க. உங்களோட ஸ்டவ்வை வந்து இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு நான் பாருங்கள் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா நான் கரைச்சி எடுத்துட்டேங்க. ஸோ அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லம்ஸ் எல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வந்துருங்க. 1-2 நிமிஷம் ஆகும்போதே நம்ம சேர்த்திக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நல்லா நீங்கள் மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா கைவிடாமல் நீங்கள் நல்லா இதையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப அருமையா நம்ம இதையே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்களோட ஸ்டவ்வை மட்டும் மீடியமா வச்சுட்டு நல்லா நீங்க இதையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இந்த அல்வாவில் நம்ம கலருக்காக பார்த்தீங்கன்னா ஜிலேபி பவுடர் சேர்த்திக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்தும் போது அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் கேரட்டு வாட்டர்மெலன் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை நம்ம ஜூஸ் பண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலருக்காக நீங்கள் எந்த உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஆனாலும் நம்ம ஃபுட் கலர் சேர்த்தும் போது தான் நம்மளுடைய அல்வா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃபுட் கலர் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நான் 1 tablespoon அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீ சேர்த்திக்கிறேங்க. ஸோ கீ சேர்த்து நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயை சேர்த்து சேர்த்து நம்மளுடைய அல்வாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணும்னா 2-3 tablespoon அளவுக்கு கீ 2-3 tablespoon அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஸோ நான் மொத்தமாகவே 4-5 tablespoon அளவுக்கு கீ மட்டும் சேர்த்திக்கிறேங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு நான் ஏலக்காய் தூளும் சர்க்கரையும் சேர்த்து பொடிச்சிருக்கேங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு ஜாதிக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்வாக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்ததாக இன்னும் 1 tablespoon அளவுக்கு நம்ம கீ சேர்த்திக்கலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் 1 tablespoon அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு நம்மளோட அல்வாவோட நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணுங்க. அதனால நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீயை சேர்த்திட்டீங்கன்னா நம்மளோட கீயும் நம்மளோட மாவுலையும் நல்லா நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுங்க. இன்னும் 1 tablespoon அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யை சேர்த்து நம்ம நல்லா நம்மளுடைய அல்வாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்மளுடைய அல்வா வந்து நம்மளுக்கு 15-20 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. ஸோ இன்னும் 5-6 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ அல்வா வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 tablespoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4-5 tablespoon அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க.
ஸோ நல்லா நம்மளோட அல்வா வெந்ததையும் அதனோட மனமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு அல்வா வெந்ததையும் நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப சூப்பராக நம்மளோட அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுடைய அல்வா வந்து நம்மளுக்கு ஒரு 20-30 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ கடைசியாக இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்தியாச்சுங்க. அதே மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே நான் பிஸ்தாவையும் கட் பண்ணி இதனோட சேர்த்திக்கிறேன். நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதை நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அல்வாவை நம்ம ஒரு 20-30 நிமிஷம் கன்ஃபார்மா நீங்க நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அல்வா வந்து பாருங்க நல்லா நம்மளுக்கு சுருண்டு ரொம்ப சூப்பரா இப்ப வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அல்வாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கண்ணாடி பவுல்ல நம்ம இப்ப இதைய சேர்த்திடலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அல்வாவை சேர்த்தும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கொழகொழப்பா இருக்கணுங்க. அப்பதான் நம்ம அல்வா வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க எதுவுமே நம்மளுக்கு ஒட்டாம ரொம்ப அருமையா நம்மளுக்கு இப்ப நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அல்வா வந்து உங்களுக்கு குறை டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருங்க. அம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க. ஸோ இப்ப நம்மளுடைய அல்வாவை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்தாச்சுங்க. இப்ப இதைய நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண நம்மளுக்கு தேவையான மாதிரியான ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. ஸோ நட்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அல்வாவுக்கு அது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்மளோட அல்வா ரொம்ப சாஃப்டாக நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக ரொம்ப அருமையாக நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த பாம்பே அல்வா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்மளோட ஐர்லாந்து தமிழ் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய பாம்பே அல்வாவை புதுசா சமைக்கப்படுறவங்களும் ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய பாம்பே அல்வாவுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க. பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வர மற்ற வீடியோஸையும் பாருங்க. இதுவரைக்கும் பொறுமையானோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.